அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக இயற்கையின் அழகை காக்கும் அழகான அமைதியான தனித்துவமான இடமாக தான் காடு அமையுது அது மட்டும் இல்லாமல் பொதுவாக காடு எப்பொழுதும் ஒரு இடத்தில் தனித்து இருப்பதோடு இல்லாமல் அங்கே பொதுவாக மக்களுடைய நடமாட்டம் என்பது அதிகமாக இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு மர்மமான பொம்மை காடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விசித்திரமான பொம்மை காடு அல்லது பொம்மை தீவு மெக்சிகன் தலைநகரத்தின் தெற்கு தான் அமைந்திருக்கு இது உண்மையிலேயே ஒரு தீவுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா தீவின் சிறப்பு என்னவென்றுன்னு பார்த்தா தீவு முழுவதும் கிட்டத்தட்ட அனைத்து வகையான மரங்களிலும் பொம்மைகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பொம்மைகள் அப்படின்னு சொன்னால் இயற்கையால் ஒரு கண்கவர் பொம்மை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இந்த பொம்மைகள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது என்று யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைகள் எல்லாம் நீண்ட காலமாக அதாவது சூரியனுக்கும் மழைக்கும் வெளிப்பட்டு மரத்தினோட உச்சியில் இருந்து அதிக நீளத்தில் இருந்து தொங்குகிறது பயமுறுத்தும் பொம்மைகள் தொங்கும் இந்த காடு பொதுவாக பேய் காடு அப்படின்னு சொல்லப்படுறாங்க அது மட்டும் இந்த வனத்தின் பின்னணியில் உள்ள வரலாறும் ரொம்பவே பயமுறுத்தும் வகையில் தான் அமைந்திருக்கு அந்த விசித்திரமான காடு அல்லது தீவு மெக்சிகோ நகரத்திலிருந்து சுமார் பதினேழு மைல் தெற்கே அமைந்திருக்கு மேலும் இந்த பொம்மை தீவுக்கு அருகிலுள்ள பாதை வந்து கும்கோவிலிருந்து செல்கிறது ஆனால் அங்கிருந்து ஒன்றரை மணி நேரமாவது செல்ல வேண்டும் வரலாற்றை மாற்றிய தீவை வேறு திசையில் கொண்டு செல்லக்கூடியவர் தான் ஜூலியன் அதாவது ஜூலியன் ஒருத்தர் இருந்திருக்காங்க தனது மனைவியும் அவருடைய குழந்தையும் விட்டுவிட்டு சுமார் இருபதாம் நூற்றாண்டில் மத்தியில் தீவில் குடியேறிய ஒரு மனிதர் இந்த காட்டில் உள்ள மரங்களில் அதாவது பொம்மைகளை தொங்க வைக்க தொடங்கியவர் அவர் அது மட்டும் அவர் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த பொம்மைகளை இந்த காட்டில் இருக்கக்கூடிய மரத்தில் இந்த மாதிரி தொங்க விட்டுருக்காங்க வீட்டை விட்டு வெளியேற தீவில் குடியேறிய ஜூலியன் வந்து ஒரு கால்வாயில் கீழே மிதக்கும் ஒரு சிறுமி உடலை பார்த்ததாகவும் சொல்லப்படுறாங்க அந்த நேரத்தில் இருந்த பெண்ணை நினைவு கூறுவதற்காக தான் எதிர்கால தீய சக்திகளிடமிருந்து அதாவது அந்த காட்டை பாதுகாப்பதற்கும் ஜூலியன் அருகிலுள்ள மரத்தில் ஒரு பொம்மையை தொங்க வைக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பொம்மையால் ஜூலியனுக்கு ஆறுதல் இல்லை இருந்த அந்த சிறுமி ஒரு நாள் அவருடைய கனவுளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு என்னுடைய பொம்மை வேண்டும் அப்படின்னு அந்த சிறுமி கூறியிருக்காங்க அதன் பின்னர் அவர் வந்து கால்வாயின் கீழே மிதக்கக்கூடிய ஒவ்வொரு பொம்மையும் அதாவது அவர் எடுத்து அந்த பகுதியில் உள்ள மரங்களில் தொங்க விட்டிருக்காங்க வெயிலில் நடந்து செல்லும்போது குப்பைகளை எடுத்து தீவில் வளர்க்கப்படும் காய்கறிகளை பராமரிக்க அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி காட்டிலுள்ள மரங்கள் அனைத்து மரங்களிலுமே இவர் பொம்மையை விடுவார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பொம்மைகளை மரங்களில் தொங்க விட்டதன் முடிவே இது அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுமியினுடைய உடல் முதலில் காணப்பட்ட இடத்துல ஜூலியினுடைய உடலும் அங்க இருந்திருக்கு இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய மரணத்திற்கான காரணம் மாரடைப்பு என்று சொல்லப்படுறாங்க மேலும் இந்த மரங்களின் உச்சியில் இருந்து நீண்ட காலமாக அதாவது அவர் தொங்கவிட்டிருக்கும் பொம்மைகள் நிறையவே நிரம்பிய இந்த காடு ரொம்பவே மர்மத்தின் சூழாகவே தான் இருக்குது அது மட்டும் தீவில் இப்பொழுது ஒரு சிறிய அருங்காட்சியகமும் தொடங்கியிருக்காங்க மேலும் இந்த மெக்சிகோவிற்கு வருபவர்கள் இந்த விசித்திரமான பொம்மை காட்டை பார்த்தது ஒருபோதும் என்றைக்குமே நம்ம மறக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மரங்களில் தொங்கக்கூடிய அந்த பொம்மைகள் ரொம்பவே பயமுறுத்து வகையில் தான் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த இடம் சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுறாங்க அது மட்டும் அந்த இறந்த சிறுமி ஆவிகள் மற்றும் அவருக்காக இருந்த ஜூலியன் ஆகியோரையும் இன்னும் நினைவில் வைத்திருக்காங்க இப்போவும் நாம் அந்த மர்மமான பொம்மை காட்டுக்கு நம்ம சென்றால் அந்த காட்டில் அதிக அளவு நீல உயரத்தில் தொங்கக்கூடிய அந்த பொம்மைகளையும் நாம் பார்க்க முடியும் இந்த விசித்திரமான பொம்மை காடு அல்லது பொம்மை தீவு அப்படின்னு கூட சொல்லலாம் இது மெக்சிகன் தலைநகரத்தில் தெற்கே தான் அமைஞ்சிருக்கு உண்மையில் இது உண்மையாகவே ஒரு தீவு தாங்க ஏன்னா அந்தளவுக்கு அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மரங்களிலும் அந்த பொம்மைகள் அதிகளவு உச்சியில் பயமுறுத்தும் வகையில் தான் அந்த பொம்மைகள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மைகள் தொங்கும் இந்த காடு பேய் காடு அப்படின்னு சொல்லப்படுறாங்க இது பார்க்கும் பொழுதே ரொம்பவே பயமாகவும் ரொம்பவே விசித்திரமாகவும் தான் இருக்கு பொதுவாக பொம்மை என்பது ஒரு விளையாட்டு பொருளாகும் பொதுவாக பொம்மைகளை குழந்தைகளுடன் வளர்ப்பு விலங்குகளுடன் தொடர்பு படுத்தி பார்க்கப்பட்டாலும் கூட சில சமயங்களில் பெரியவர்களும் சரி வீட்டில் வளர்க்கப்படாத விலங்குகள் கூட பொம்மைகளுடன் விளையாடப்படுவதை நாம் பார்த்துருப்போம் அது மட்டுமல்லாமல் பொம்மையாக பயன்படுத்துவதற்காகவே பல விளையாட்டுப் பொருட்களும் உற்பத்தி செய்யப்படுறாங்க என்றாலும் கூட வேறு முதன்மை பயன்பாடுகள் உடைய பொருட்களும் பொம்மை போல பயன்படுத்தப்படுறாங்க இந்த பொம்மை காடு அதாவது மெக்சிகோ நகரிலிருந்து ரெண்டு மணி நேரத்தில் நம்ம அந்த கால்வாய் வழியாக நம்ம போனோம்னா சேச்சி மில்கோ என்ற மனித நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியை நம்ம சென்றடையலாம் பல வருடங்களுக்கு முன்பாக அந்த கால்வாய் வழியாக சென்ற ஜூலியன் ஒரு இளம்பெண்ணோட பிணத்தையும் அவள் விட்டு சென்ற பொம்மையும் பார்த்துருக்காரு அதன் பின்னர் அவளது காலடி சத்தத்தையும் அப்பா நீங்க ஏன் என்ன காப்பாத்தலை அப்படிங்கிற சத்தத்தையும் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த இளம்பெண் அலறல் சத்தமும் கேட்டிருக்கு மிரண்டு போனார் ஜூலியன் அவள் விட்டு சென்ற பொம்மையை ஒரு மரத்தடியில் கட்டி தொங்க விட்டிருக்காரு தொடர்ந்து போய் அலையும் அந்த இளம்பெண்ணின் ஆன்மாவை சாந்தப்படுத்துவதற்காக இந்த ஜூலியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடந்த ஐம்பது வருடங்களாக அந்த தீவியில் இருக்கக்கூடிய காடுகளிலெல்லாம் பொம்மைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க இவ்வளவு செய்த அவரே சில வருடங்களுக்கு முன் அந்த மர்மமான தீவில மர்மமான முறையில் இறந்து போயிட்டாரு தற்போது இவரது குடும்பத்தினர் இவர் விட்டு சென்ற வேலையும் செய்து வராங்க ஆனால் அந்த மர்மமான காட்டில் இருக்கக்கூடிய மரங்களில் தொங்கவிடப்பட்ட பொம்மைகள் அதாவது அந்த சிறுமியோட ஆவி புகுந்ததாகவும் சொல்லப்படுறாங்க இந்த பரேரா இருந்து சுமார் பதினான்கு வருடங்கள் ஆன போதும் கூட இன்னும் அந்த அடர்ந்த காட்டில் இருக்கக்கூடிய பொம்மைகளில் இருந்து வரக்கூடிய அலறல் சத்தம் கேட்பதாகவும் சில பார்வையாளர்களும் சொல்லப்படுறாங்க ஆனால் அந்த அலறல் சத்தம் அந்த சிறுமியுடையது கிடையாது ஆனால் அந்த பரேராவின் அலறல் சத்தம் அப்படின்னு சிலர் கூறப்படுறாங்க ஆனால் ஒரு சிலர் இந்த மாதிரி மர்மங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் ரொம்ப இந்த தீவு பக்கமும் யாரும் தனியாகவும் இருந்ததில்லை ஒரு அமானுஷ சக்தி தான் இதெல்லாம் செய்து அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பொம்மை காட்டில் எது எப்படியானா சரி இப்போ வரைக்கும் இருட்டிய பிறகு அந்த தீவுக்கு யாரும் போகிறதில்ல அதாவது அந்த தீவை பார்த்து அனைவரும் பயந்து நடுங்குவது தான் இந்த பொம்மை காட்டு தீவோட ஹைலைட்டாகவும் பல பேர் சொல்கிறாங்க இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் மர்மமான பொம்மை காடு அல்லது பொம்மை தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான பயமுறுத்தும் வகையில் இருக்கக்கூடிய பொம்மை காடை பற்றி நம்ம நிறைய சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இதுபோன்ற உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஏதாவது ஆவிகள் பேய்கள் போன்ற அதிர்ச்சியான சம்பவங்களும் பயமுறுத்தக்கூடிய பேய் கதைகளும் தெரிந்தால் கட்டாயம் அதையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே